அதையே வேதமாகி அந்த வேதத்தை வகிழ்ந்த மூதாதேயன் கல் தோன்றி மண் தோட கலத்தை முன்தோடி மூத்த குடிமகளான உமையவனையும் உளம் கௌர மலைமகனையும் தாய் குளத்தில் தலை மகனையும் இத்துணையெல்லாம் கட்டி காக்கும் அந்த ஐயனாரையும் கண்ணி மூல கணபதி பகவானே சரணம் கண்டனே சிங்கார வேளமே சரணம் அன்னை மாளிகை புறம் தம்ம தேவியே சரணம் அரியன சுதையனையப்ப ஐயனாரே சரணம் ஐயம்மா
திருப்பெரும் துறை மேதிய சிவனே சிவ மகனே என்று எங்களையே பூஜிக்கும் தாங்கள் விஜயம் செய்த காரணம் தான் என்ன? உலகமும் சென்று பூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்வி மலை சாரலே அற்புதமான ஒரு கனி கண்டது நாரத மணி. அது அடைய வேண்டியது இந்த சுப்பிரமணி. சுப்பிரமணி, இந்த கனின்னு சொல்லும் போது உங்க வாயில அம்புட்டு அழகா இருக்கு. அதை வாயில வச்சுட்டோம்னா சுபத்தா எப்படி இருக்கு? அதனால் உங்கள் அழகிய புலக்கிய செவ்வாயில் அக்கனின் சிறப்பை பக்குமா சொல்லுங்க. மாங்கனிக்கும் தேன்காதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் குறித்தே முருகா. Bye.
பாட்டி வருவது ஒரு பாமாலை. இந்த மூன்று மாலையோடு நீங்க அணிஞ்சிருக்க 38 அப்புறம் அச்சரங்கள் உண்டு உண்டு. இப்படி முயற்சி பண்ணி கொண்டு வரும்போது நான் முழுசா வச்சிருப்பேன். நீங்கள் ஒரு வேடுவனாக வேடம் தரித்து அன்னவளை திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி முடிச்சா சிறப்பு. அது வரைக்கும் மக்கள் காத்துக்கொண்டு பார்க்கலாம். மூணு தாய்மார்கள் 4 பேர் இருந்தாலும் 4000 பேர் சமம். ஆமா, எல்லாரும் ராமாயண பாராயணம் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு சிலர் கேட்கறதா உலகத்துக்கு நன்மை. சென்று வாருங்கள். ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதையின் மனுதான். ஒரு மூடன்
அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாள் உறவாளும் உடல் உயிரா